அறுவை சிகிச்சை. இந்த வார்த்தையை கேட்டவுடன் உங்கள் நினைவிற்கு வருவது அலோபதி எனப்படும் ஆங்கில மருத்துவம். அம்முறையை அவர்களே கண்டுபிடித்ததாகவும் உரிமை கொண்டாடுகிறார்கள். ஆனால் நம் தமிழகத்தின் பாரம்பரியமான சித்த மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார்கள். போரில் பட்ட காயங்களுக்கு ஊசியை வைத்து தையல் போட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆம், இன்றைய கொரோனா நோய் தொற்று காலகட்டத்தில் கூட எங்களிடம் மருந்து உள்ளது, எங்களால் குணப்படுத்த முடியும் என்று சித்த மருத்துவர்கள் கூவி கூவி அழைத்தும் வெறும் மூலிகைதானே, இலைத்தலைகள்தானே என்று நாம் உதாசீனப்படுத்திய அதே சித்த மருத்துவத்தில்தான் இன்று நவீன சிகிச்சை முறை என்று மார்தட்டிக் கொள்ளும் அனைத்தையும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே சாத்தியப்படுத்தியிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரங்களை உங்களுக்கு கூறவிருக்கும் நான் திவ்ய தர்ஷினி. நம் உடலில் இயல்பிற்கு மாறாக அதிகப்படியான தசை வளர்ச்சியோ கட்டியோ உருவாகும் போது அதை டியூமர் என்று குறிப்பிடுவர். இது புற்றுநோயோ அல்லது புற்றுநோய் அல்லாத கட்டியாகவோ இருக்கலாம். இது போன்ற டியூமர்களை நீக்கும் அறுவை சிகிச்சையானது ஆங்கில மருத்துவத்தில் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில்தான் நடத்தப்பட்டது என்று செய்திகள் உள்ளன. ஆனால் இந்த சிகிச்சையை பற்றி 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கம்பர் எப்படி அவர் இயற்றிய கம்பராமாயணத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் என்பது ஆச்சரியமான ஒன்று. கும்பகர்ணனிடம் வீடணன் கூறுவதாக அமைந்த இப்பாடலை பாருங்கள். உடலில் தோன்றிய ஒரு கடற்புண்ணை கத்தியால் அறுத்து அதில் உள்ள தீய உதிரத்தை வெளியேற்றி தீச்சுடலை வைத்து சுட்டு பின்னர் புண்ணை ஆற்றுவதற்காக வேறு ஒரு மருந்தை வைத்து துயரம் நீக்குவர் என்பது இப்பாடலின் பொருள். இன்றைய அறுவை சிகிச்சையில் கையாளப்படும் செயல்முறையோடு இப்பாடல் ஒற்றுப்போவதை பார்க்கும்போது தமிழர்களின் மருத்துவ அறிவு மெய்சிலிர்க்க வைக்கிறது. ஆனால் இப்பாடலில் உள்ள ஒரு வார்த்தை என்னை மேலும் சிந்திக்க வைத்தது. சுடலுற சுட்டு, அதாவது அறுத்த இடத்தில் சூடு வைப்பது. இது என்ன விதமான மருத்துவ முறை என்று வலைதளத்தில் தேடி பார்த்தபோது இன்றைய அறுவை சிகிச்சை முறையிலும் கூட அது பின்பற்றப்படுவதை கேட்டு அதிர்ந்து போனேன். பொதுவாக அறுவை சிகிச்சை செய்வதில் சிக்கலான விஷயங்கள் 3: அறுக்கும்போது ஏற்படும் வலி, இரத்தப்போக்கு, கிருமி தொற்று. இந்த 3 மிக கவனமாக கையாள வேண்டும். முதலாவதாக, வலி தெரியாமல் இருக்க இன்றைக்கு மயக்க மருந்து கொடுப்பதைப் போலவே நோயாளியை மயக்கமடையச் செய்ய ஊமத்த விதை, அபினி போன்றவைகள் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இன்று ஆங்கில மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் மிக வலிமையான வலி நிவாரணியான மார்ஃபைன் அபினி என்னும் மூலிகையில் இருந்துதான் உருவாக்கப்படுகிறது என்கிறார் சென்னையைச் சேர்ந்த சித்த மருத்துவர் டாக்டர் ஜெரோம் சேவியர் அவர்கள். 2வது, இரத்தப்போக்கு. இதற்குத்தான் நான் மேற்கூறிய பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ள சுடுகை அல்லது அக்னி எனப்படும் முறையை பயன்படுத்தியுள்ளனர். அதாவது, சன்னமான கருவிகளை சூடாக்கி அறுவை சிகிச்சை செய்த இடத்தில் உள்ள இரத்த குழாய்களில் சுட்டிகை செய்து விடுவார்கள். அப்போது காயம்பட்ட இரத்த குழாய்கள் மூடப்பட்டு இரத்தப்போக்கு நிறுத்தப்படுமாம். ஆங்கிலத்தில் காட்டரைசேஷன் என்னும் இம்மருத்துவ முறை இன்றைய எல்லா நவீன அறுவை சிகிச்சையிலும் மின்சார கருவிகளை கொண்டு பயன்படுத்தப்படுகிறது என்று கூறுகிறார் கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் திருமதி அருண்வதனி அவர்கள். மேலை நாட்டில் கிபி 16ஆம் நூற்றாண்டளவில்தான் இம்மருத்துவ முறை தோன்றியது. ஆக சித்த மருத்துவத்தின் இந்த சுடுகை முறையில் இருந்துதான் எலக்ட்ரிக் காட்டரி எனப்படும் கருவியை கண்டுபிடித்துள்ளனர் என்பது தெரிகிறது. சரி, அறுவை சிகிச்சை முடிந்த பின் என்ன செய்வார்கள்? மேல்தோலை மூடுவதற்காக தையல் போடுவார்கள். இதை கம்பராமாயணத்திற்கு முந்தைய காலமான 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு சங்க இலக்கிய பாடலில் குறிப்பிட்டுள்ளனர். 8 நூல்களில் ஒன்றான பதிற்றுப்பத்தில் இப்பாடல் இடம்பெறுகிறது. கிங்ஃபிஷர் எனப்படும் மீன்கொத்தி பறவை அக்காலத்தில் சிரல் என்று வழங்கப்பட்டு வந்தது. இந்த பறவை தண்ணீருக்குள் இருக்கும் மீனை உண்பதற்காக நீரில் ஊடுருவி தன் கூர்மையான அலகால் மீனை பிடித்து கொண்டு மீண்டும் வேகமாக தண்ணீரை விட்டு மேலே எழும்பும்.
அதை போலவே கூர்மையான நீண்ட வெள்ளூசி தோளுக்கு கீழும் மேலும் சென்று வந்தது. நீரிலிருந்து சிரல் மேலே வரும்போது அதன் உடம்போடு தண்ணீரும் வரும். அதுபோல ஊசி மேலே வரும்போது அத்துடன் சேர்ந்து கொஞ்சம் இரத்தமும் வந்தது என்பது இப்பாடலின் பொருள். மன்னன் சேரன் செங்குட்டுவனுக்கு போரில் காயங்கள் ஏற்பட அதற்கு அறுவை சிகிச்சை முடிந்த பின்பு போடப்படும் தையலுக்கு மீன்கொத்தி பறவையின் செயலை உவமையாக கொண்டு பாடியுள்ளார் பரணர். அறுவை மருத்துவ முறை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது என்பதை சங்க இலக்கியம் கூறுகிறது. இப்போது சொல்லுங்கள், அறுவை சிகிச்சை அலோபதி மருத்துவத்தின் உரிமமா? அடுத்து தையல் போட்ட பின் என்ன செய்வர்? அக்காயத்தில் தூசு படியாமல் இருக்க பேண்டேஜ் எனப்படும் பஞ்சுக்கட்டை போடுவர். அதையும் நம் மூதாதையர் பயன்படுத்தியுள்ளனர் என்பதை புறநானூற்றின் 353 பாடல் கூறுகிறது. அழகிய அணிகலன்களை அணிந்து அழகுடன் நடந்து செல்லும் இளம்பெண் ஒருத்தியை கண்ட இளைஞன் இவள் யார் என்று புலவர் காவேரி பூம்பட்டினத்து காரி கண்ணனாரை கேட்கும்போது அதற்கு அவர் பதிலளிப்பது போல அமைந்த இப்பாடலின் பொருள் என்னவென்றால், போர்க்களத்தில் பகைவரை கொன்று அவர்களின் குருதியை ஆறு போல ஓடச் செய்து உங்கள் புண்ணின் மேல் கட்டிய பஞ்சினை கூட நீக்காமல் நுனிவொடிந்த வேலோடு நிற்கும் பார்ப்பதற்கு அஞ்சத்தக்க இவர்கள் அப்பெண்ணினுடைய தமையன்மார்கள் என்று கூறுகிறார். போர்க்காயத்தின் மேல் போடப்பட்ட பஞ்சு கட்டினை கூட அகற்றாமல் அடுத்த போருக்கு தயாராக வந்து நிற்பவர்களின் வீரத்தை மட்டுமல்ல நம் மருத்துவ முறையையும் பறைசாட்டுகிறது இப்பாடல். புறநானூறு இயற்றப்பட்டது 1300 முந்தைய காலமான கிமு 3 முதல் கிபி 2 வரை என்பது குறிப்பிடத்தக்கது. அறுவை சிகிச்சை நடந்த பிறகு நோயாளிகளை எப்படி கிடத்த வேண்டும் என்பதை கூட சீவக சிந்தாமணியில் கூறப்பட்டுள்ளது. நெய்யில் தோய்த்த துணியை புண்ணின் மேல் வைத்து நெய்ப்படுக்கையில் கிடத்தி பின்னர் எலிமயிரால் நெய்யப்பட்ட ஆடையை போர்த்தி காற்று புகாதவாறு பாதுகாப்பர் என்பது இப்பாடலின் பொருள். இதில் நெய் என்று குறிப்பிடப்படுவது மருந்தாக இருக்கலாம். நோயாளிகளுக்கு அணியவும் போர்த்தவும் பயன்படுத்தப்படும் ஆடை எப்போதும் எல்லோரும் அணிகின்ற ஆடையைப் போல் அல்லாமல் எலிமயிரால் நெய்யப்பட்டுள்ளது. இது மிகுந்த வெப்பத்தை உடையதென்றும் அதனுள் காற்று புகாத வண்ணம் மென்மையானது என்றும் குறிப்புகள் உள்ளன. ஆக அறுவை சிகிச்சை மட்டுமல்ல, நாட்பட்ட நோய்களுக்கான மருத்துவம், மகப்பேறு மருத்துவம், போர் விலங்குகளுக்கான மருத்துவம், கால்நடைகளுக்கான மருத்துவம் என்று பல வகை மருத்துவத்தை பற்றி பழந்தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. தேரன் தரு, அகத்தியர் ரண வைத்தியம், நாகமுடி நயன வைத்தியம் போன்ற சித்த வைத்திய நூல்களில் என்னென்ன நோய்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற விவரங்களும், யார் யாருக்கெல்லாம் அறுவை சிகிச்சை செய்தால் உடல்நலை ஒத்துக்கொள்ளாது என்ற குறிப்புகளும் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன. ஆனால் தமிழன் முத்திரை பதித்த சித்த மருத்துவமும் அதன் குறிப்புகளும் முழுமையாக அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்லப்படவில்லை. எப்படி இந்நாளில் சித்த மருத்துவ அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுவதில்லையோ அதே போல இன்னும் சில வருடங்கள் கடந்து போனால் இம்மருத்துவ முறை இருந்ததற்கான அடையாளங்களே இல்லாமல் போகும். நான் மற்ற மருத்துவ முறைகளை குறை கூறவில்லை. இன்றைய காலகட்டத்தில் விபத்து போன்ற அவசர சிகிச்சைகளுக்கு ஆங்கில மருந்துகள் தேவைதான். ஆனால் சின்ன சின்ன உடல் உபாதைகளுக்கு கூட மாத்திரைகளை சார்ந்து இருப்பது அவசியமற்றது. வேர்களை உதாசீனப்படுத்தினால் செடிகள் உயிர் வாழாது. நம் வேர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது. சிந்தியுங்கள்.